மெடிக்கல் காலேஜஸ்ல ராகிங் இருக்கா இல்லையா, என்ன சீனியர்ஸ் ராக் பண்ணிருக்காங்களா இல்லையா, இன்னைக்கு இப்போ எம்எம்சில ராகிங் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, அண்ட் அதர் டார்க் சைட்ஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க ஹக்கீம் ஃப்ரம் எம்எம்சி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகிங்ல என்ன பண்ணுவாங்க, ராகிங்னா என்ன, சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை வந்து ஆட சொல்றது, பாட சொல்றது, அப்புறம் நைட் எல்லாம் தூங்க விட மாட்டாங்க, அவங்க வேலையெல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ராகிங். ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் சேர்ந்த உடனே எப்படி இருக்கும், நிறைய பேர் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க. லிட்டரலா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்கூல் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஸ்கூல் மாதிரியே இருக்கும். காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. சோ வெளியூர்ல இருந்து வருவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், வந்து அடாப்ட் பண்ணிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹோம் சிக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், மத்தவங்களை பார்த்தா பயமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்க பேட்ச்குள்ளே ஓ இவன் கூட சேரலாமா, இவன் நல்ல பையனா, இவன் கெட்ட பையனா, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல, இதோட சேர்த்து இன்னும் ராகிங் இருந்தால் இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயுமே தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் எம்எம்சிலையும் வந்து பார்த்தோன்னா இருக்கும், ஆன்டி ராகிங் கமிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு, எங்கேயுமே வந்து ராகிங் கிடையாது. அண்ட் பர்டிகுலராக எம்எம்சியில் எங்க டீன் வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காரு, அதனால வந்து இங்கே ராகிங்கே கிடையாது, ராகிங் ஃப்ரீ ஜோனா வந்து பார்த்தோன்னா எம்எம்சி வந்து பார்த்தோன்னா இருக்கு. இங்கே எம்எம்சியில் ஆன்டி ராகிங் மெஷர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஹாஸ்டல்ல செப்பரேட்டா ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அண்ட் அவங்க சாப்பிட்ற இடம் மெஸ்ல கூட வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்த ஆன்டி ராகிங் மெஷர்ஸ்னால சீனியருக்கும் ஜூனியருக்கும் எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே வந்து பார்த்தோன்னா இருக்காது. ராகிங் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் கூட இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெவன் பண்ணிருந்தாங்க. இந்த சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாததுனால இருக்கக்கூடிய அந்த டவுன் சைட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா புது ஊருக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருப்பீங்க, இங்க என்ன பண்றது, யார்கிட்ட எதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் காலேஜ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எதுலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற எதுவுமே வந்து பார்த்தோன்னா தெரியாது. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் பிக்கஸ்ட் ஃபேக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன படிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, இங்க சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய படிக்கணுமா, வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோம்னா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையும் இங்க 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், அவ்வளோ சிலபஸ் நடத்தி முடிச்சுட்டு 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவாங்க. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமே போயிருது, அதனால ரொம்ப வந்து பார்த்தோம்னா கஷ்டப்படுறாங்க. இருக்க மத்த கஷ்டத்தோட சேர்த்து இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கஷ்டமா வந்து பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சீனியரா இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க எப்படி வந்து பார்த்தோம்னா படிக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா சொல்ல போறேன். எம்பிபிஎஸ்ல எப்படிலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எப்படிலாம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க கிளாஸ் கவனிக்கலாம், கிளாஸ் கவனிச்சா வந்து பார்த்தோம்னா போதும்னு. ஸோ கிளாஸ்ல நடத்துறத வச்சு வெறும் 20% தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், படிக்க முடியும். கிளாஸ்ல வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க, நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிக்கணும் அப்படிங்கறக்காக வேகமா டீச் பண்றப்ப எவ்வளவு பெரிய டாப்பரா இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ கொஞ்சம் தான், எவ்வளவு போகணுமோ அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அப்ப எப்படிதான் நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் தான். ஸோ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டாலே செல்ஃபா தான் வந்து படிச்சாகணும். ஸோ எப்படி படிப்பாங்க அப்படின்னா சில பேர் புக்கை அண்டர்லைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, இன்னும் சில பேர் புக்கை படிச்சு அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான அளவு நோட்ஸ் எல்லாம் கிளியரா எடுத்து அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோஸ் லெக்சர் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா படிப்பாங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் புக்ஸ் அண்ட் வீடியோ லெக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஜாயின் பண்ண போறவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. சோ அனாட்டமிக்கு என்ன புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் சொல்லி பாக்கலாம். ஒரே விஷயம் நல்லா சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, அனாட்டமியை நீங்க எங்க வந்து ரொம்ப சூப்பரா லேர்ன் பண்ணலாம்னா அது டிசெக்ஷன் ஹால் மட்டும்தான். சோ டிசெக்ஷன் ஹால மிஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா போங்க. சோ இப்ப அனாட்டமி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன புக் எல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் எதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 புக் தாங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒன்னு விஸ்ராம் சிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பி டி சௌரசியா. சோ இதுல வந்து 2 புக்குமே பெஸ்ட் புக் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து யூஸ் பண்ண புக் வந்து பாத்தீங்கன்னா பி டி சௌரசியா ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த நியூரோ அனாட்டமி எல்லாம் வந்து பார்த்தோம்னா விஸ்ராம் சிங்ல வந்து நல்லா இருந்துச்சு. சோ என்கிட்ட கேட்டிங்க ஒரு புக்கு சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஸ்ராம் சிங் வந்து பார்த்தா நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பிசியாலஜி, இந்த சப்ஜெக்ட்க்கு என்னென்ன புக்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், த பெஸ்ட் புக் அப்படின்னா கைட்டன் தான், கான்செப்ட் வந்து கைட்டன் தான்.
எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த புக் நல்லா இருக்கும் அப்படின்னா ஜிகே பார்ட். சோ இந்த புக் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். உங்களால படிக்க முடியல, நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே ஒரு புக் தான் இருக்குது, செம்புலிங்கம். சோ நெக்ஸ்ட் வந்து பயோ கெமிஸ்ட்ரிக்கு என்ன புக்ஸ் அப்படின்னா வாசுதேவன் தான். சோ எங்க எம்எம்சி எல்லாம் நிறைய பேர் நாங்க வாசுதேவன் தான் வந்து யூஸ் பண்ணோம். சோ உண்மையிலேயே ஒரு நல்ல புக். இது இல்லாம உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும்னா லிபின் கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். நானும் சில சாப்டர்ஸ் வந்து லிபின் கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வீடியோ லெக்சர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நாங்க ஃபர்ஸ்ட் இயர், நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்எம்சில ஜாயின் பண்ணப்ப நாங்க உள்ள வரப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீட் பிஜில யார் ரேங்க்ஸ், யார் ஒன், யார் டூ, யார் த்ரீ, இந்த மாதிரி வாங்கினவங்க போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது எங்க இருந்து அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் பாட்டியா மெடிக்கல் கோச்சிங் இன்ஸ்டியூட், டாக்டர் பாட்டியா மெடிக்கல் கோச்சிங் இன்ஸ்டியூட், டிபிஎம்சிஐ அண்ட் இகுருக்கல் ஆப். நான் செக் அவுட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே இது ஒரு பெஸ்ட் ஆப். அதனால தான் நாங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கேட்டோம். சோ அவங்க தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இந்த இகுருக்கல் ஆப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான கண்டென்ட்ஸ் இருக்கு, பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கறக்கான கான்செப்ட் வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப எல்லாரும் நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேப்பீங்க, இப்பய ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பிஜி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. சோ இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் இயர்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீட் பிஜி எல்லாம் வராது, நெக்ஸ்ட் அப்படிங்கறதான் வரும், நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ அப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பேன், கிளாஸ்ல வந்து நீங்க கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ நீங்க புக்கை வச்சு வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம், பட் அதுக்கான டைம் வந்து இருக்காது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சிலபஸ் வந்து சீக்கிரமா வந்து முடிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் லெக்சர்ஸ், வீடியோ லெக்சர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இப்ப இந்த இகுருக்கல் ஆப்ல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வீடியோஸ். சோ இந்த கான்செப்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதுல வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய டாப் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் டாப் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்றாங்க. சோ இது வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருந்து ஒரு சப்ஜெக்ட் புரியல, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்து இந்த லெக்சர்ஸ் இந்த டீச்சர்ஸ் இருந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க படிக்கிற வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பிஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கான வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். சோ இந்த பிஜி ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பார்த்து உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது மூலியமா நீங்க டாப் ரேங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரேங்க் கம்மியாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா கியூ பேங்க்ஸ். கியூ பேங்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சோ ஆக்டிவ் லேர்னிங் பத்தி நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்போம். சோ ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல நம்ம நிறைய படிப்போம், ஆனா எதையும் வந்து அப்ளை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டோம். ஃபைனல் இயர்ல கூட நம்ம போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போவோம், ரியலா பேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். சோ நம்ம படிச்சதை அப்ளை பண்றதுக்கான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா இந்த ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்கணும், அப்பதான் நம்ம படிச்சது லாங் டேர்ம் மெமரியில, நம்ம லாங் டேர்ம் மெமரியில போய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூ பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கியூ பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அது அப்ளிகேஷன்ஸ் எப்படி எல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க எக்ஸாம்ஸ்ல அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இதனால நீங்க பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ் லாங் டேர்ம் மெமரியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பதிய வச்சுக்க வந்து பாத்தீங்கன்னா முடியும். சோ இதனால உங்க நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்த வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் சீரிஸ், டிஎன்டி சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும், அந்த லேட்டரல் திங்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, அதை எப்படி எல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எதெல்லாம் கீவேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ்ல. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி அதெல்லாம் பாக்குறது, எப்படி அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. சோ இதை வந்து நம்ம டிஎன்டி சீரிஸ் மூலமா வந்து பார்த்தா கத்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன, நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கோம், கொஸ்டின் பேங்க் எல்லாம் சால்வ் பண்றோம், நமக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருங்க. சோ அப்ப அந்த டவுட் வரப்ப அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபேக்கல்டி நமக்கு சொல்லி தந்த ஃபேக்கல்ட்டியே இருந்தா எப்படி இருக்கும்? எஸ், இங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா டாக்டர் பாட்டியா இகுருக்கல் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்டிஸும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஃபேக்கல்ட்டிலேயே வந்து அந்த ஃபேக்கல்ட்டி கிட்டேயே ஆஸ்க் குரு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸ் வந்து கேட்க முடியும். அதுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இகுருக்கல் மந்த்ரா. அப்படின்னா என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்லைனர்ஸ், அதுக்கடுத்து நமக்கு அடிக்கடி மறந்து போற விஷயங்கள். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இகுருக்கல் மந்த்ரா அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இது வந்து பாத்தோம்னா ரொம்ப ஹை ஈல்டான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மறந்து போற மாதிரி இருக்கும், இல்ல ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க டக்குன்னு எடுத்து பாக்கணுமோ இங்க இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து எடுத்து நீங்க பாத்துக்கலாம். சோ இது மூலியமா இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மெமரியை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா முடியும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா கிளினிக்கல் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு.
ஸோ நம்ம படிக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இருக்கும், நேரில் போய் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் இப்போ நான் படித்ததெல்லாம் வந்து நான் கிளினிக்கல்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் ஓபி போனால் நிறைய பேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. புக்கில் இருந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்குமான்னு சொல்லி கேட்டால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, புக்கவே படிச்சுக்கிட்டே இருந்தால் டாக்டர் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளினிக்கல்ஸாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்க போகிறப்ப நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வந்து பேஷண்ட் வந்து ஒரு சிம்டமோட வருவாங்க, அந்த சிம்டம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன டிசீஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டா? ஸோ அப்போ இந்த சிம்டம் பேஸ்ட் அப்ரோச்ல நம்ம வந்து படிக்கிறதுக்கு கிளினிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கிளினிக்கல் வீடியோஸ் எஸ்பெஷலி வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. வேற எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கல் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது வேற எந்த பிளாட்ஃபார்மையும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ எனக்கு ஃபைனல் இயர்ல என்னோட போஸ்டிங்ஸ்க்கு மெடிசன் போஸ்டிங்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இமேஜஸ். ஸோ எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பேஷண்ட்ஸ்ட்டு பார்த்துட முடியாது. சில விஷயங்கள் நம்ம இமேஜஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசீஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஹை ஈல்டு ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, எக்ஸாம் வந்துடும், எல்லா படிச்சதையும் ரிவைஸ் பண்ணிட முடியுமா? நம்மளோட மெயின் டெக்ஸ்ட் புக்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணிட முடியுமா? மெயின் நோட்ஸ்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணிட முடியுமா? முடியாது, ஏன்னா டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல தான் நமக்கு இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் இங்கே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கான ஹை ஈல்டு பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து எக்ஸாம் போறப்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ற ஃபேக்கல்டிஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க, பிளாக்ஸ் மூலியமாக வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸாமில் வந்து அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில். ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பிளாக் போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். eGurukul ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதுல நிறைய ஃப்ரீ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வேறிய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் செப்பரேட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். மற்ற ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 இயருக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு வேரியஸ் டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, குவஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. அதுல கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ பார்க்கலாம்.